வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம தலைவர் அவன் அம்மாவை தேடி லட்சத்தீவுக்கு போவான், பட் அவனால காப்பாத்த முடியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்ப நம்ம தலைவி கேக்குறா, நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணப்ப நான் ஒரு கனவு பார்த்தேன், அதுவும் நான் ஒரு சின்ன பொண்ணா இருந்த மாதிரி. சொல்லு, உனக்கு என்னோட ஃபேமிலிய பத்தி தெரியுமா? ஏமா, நானே யாருக்கு பிறந்தேன்னு தெரியாது, இதுல உன்னோட ஃபேமிலிய பத்தி எப்படிமா எனக்கு தெரியும்? இவனை கூப்பிட்டு போங்க. கட் பண்ணா நாகதேவன் வந்து தலைவனோட காயத்தை சரி பண்ண, அப்ப தம்பிக்காரன் வந்து, யோ மாமா என்னையா ஆச்சு அவனுக்கு? ஒன்னும் இல்ல, நீ ஒரு ரூமுக்கு போ. மாமா சொல்லுங்க, அண்ணன் அம்மாவை தேடி போனானா அதனாலதான் இவ இப்படி இருக்கானா? அது வந்து எனக்கு தெரியும் மாமா. இங்க பாருடா, நீ டாங் போவ தப்பா நினைக்காத, உனக்கு எதுவும் ஆக கூடாதுதான். அவன் யாருக்கிட்டயோ சொல்லாம தனியா போய் சண்டை போட்டிருக்கான். சோ அவன் மேல கோவப்படாத. நான் கோவப்படல மாமா, ஆனா என்னால என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அத நினைக்கும் போதுதான் என் மேலே எனக்கு காண்டாகுது. இவனை எவ்வளவு அடிச்சு பார்த்தோம் அவன் அதே பதிலதான் சொல்றான், இனிமே இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான். இவன் கதைய முடிச்சிடலாம் மாஸ்டர். அவன் கெட்டவன் தான், அதுக்காக நம்ம அவனை கொல்ல கூடாது. அது மட்டும் இல்ல, அவன் உயிரோடு இருந்தா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நாம இவனை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுவோம். கண்டிப்பா அவன் சொல்ற தளபதி இவனை தேடி வருவான். இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா இவன் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. அதனால இவனை நான் எங்க இடத்த கூப்பிட்டு போறேன். போற வழியில இவனை காப்பாத்த அந்த கமாண்டர் வருவான், அப்ப நாம அவனை கையும் களமா பிடிக்கலாம். மகா குருவோட நானும் உடன்படுறேன், ஆனா இது ரொம்ப ரிஸ்கான பயணம். நான் இவனை அங்க கூப்பிட்டு போறேன். உடனே கீபா கிளவுட் சிட்டிக்கு போய் அவனோட லவரை பார்த்து, டீமன்ஸ் வேலையை காட்டிட்டாங்க, இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சோ பாதுகாப்பினும் ஸ்ட்ராங்கா மாத்து. கவலைப்படாதீங்க ஷங்ஃபங், எங்க மேகமலையோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. டீமன்ஸ் ட்ரைபால் எல்லாம் ஈஸியா உள்ள வர முடியாது. உங்க டிஃபென்ஸ நான் குறை சொல்லல, ஆனா அரக்கர்கள் தந்திரமானவங்க. சோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஷங்ஃபங். நாங்க ரெண்டு பேரு யாருன்னு மறந்துட்டியா? எனக்கு உங்க ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸா இருக்க வேணாம். ஃபைட்டர் ஷங்ஃபங் சொல்றது உண்மைதான், நான் போய் நம்ம டிஃபென்ஸ செக் பண்றேன். உடனே அவளோட சிஸ்டர் போக, கட் பண்ணா தலைவியை கட்ட, என்னமா யோசிக்கிற, ஏதாவது பிரச்சனையா? மகா குரு, நான் கண்ட கனவு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னோட ஃபேமிலிய பத்தின கனவா? ஆமா. சரி, நீ அப்படி என்ன பார்த்த? நான் சின்ன பொண்ணா இருந்தேன், அப்ப என்னோட பேரண்ட்ஸ போக வேணாம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன், ஆனா உங்களோட உருவத்தை நான் பாக்கல. சரி, வேற ஏதாவது பாத்தியா? இல்ல. உடனே அவரு தலைவிய செக் பண்ணிட்டு, உன்னோட மெமரிய நீ இழந்துட, ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த மெமரி உனக்கு தெரியக்கூடாதுன்னு மந்திரத்தால சீல் பண்ணிருக்காங்க. மகா குரு, உங்களால இத சரி பண்ண முடியுமா? இல்லம்மா, உன்னோட மெமரிய சீல் வச்சவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நான் அதை பிரேக் பண்ண பார்த்தா உன்னோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கவலைப்படாதமா, யார் உன்னோட மெமரிய லாக் பண்ணாங்களோ அவங்கள நீ கண்டுபிடிச்சா உன்னோட கேள்விக்கான பதில் கிடைக்கும். இவ்வளவு பெரிய உலகத்துல அந்த ஒருத்தர நான் இப்படி கண்டுபிடிப்பேன்? இங்க பாரு, உனக்கு நாங்க இருக்கும், அத மறந்துறாத. மகா குரு, நீங்க மட்டும் இந்த அனாதைய காப்பாத்தலனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சிருக்காது. பைத்தியம், நீ எப்பவுமே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டே, ஆனா இன்னைக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுற. கற்பனா யோயோ அவ வீட்டுக்கு வர, மிஸ் யோயோ அடிய சத்தம் போடாத, நான் வந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. கண்ணு, உன் அப்பா ஒண்ணும் செவிட இல்ல. ஐயோ, இவரு எப்ப வந்தாரு? இங்க பாருடா தம்பி, அப்பா மட்டும் என்ன திட்டினாரு, உன்னை வச்சு செஞ்சிருவேன். சொல்லு என்னாச்சு? அப்பா, என் ஃப்ரெண்ட பாக்க நான் கிளம்புன, ஆனா அங்க போகும்போதுதான் ஒரு வியாபாரி கூட நட்பு ஏற்பட்டது, அத நான் பயன்படுத்தி காசு சம்பாதிச்ச. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, ஆனா உனக்கு சுத்து போட்டாலும் சமையல் வராது, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நீ கில்லி தான். ஆனா வியாபாரங்கிற பேர்ல நீ ஊரு சுத்துறல, அது ரொம்ப தப்பு. அப்பா, நான் உங்க கஷ்டத்தை குறைக்கணும் தானே இத பண்ற, அதெல்லாம் நீ பண்ண வேணா, ஏன்னா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நான் உனக்காக ஒரு நல்ல பையனை மாப்பிள்ளையா பாத்திருக்க, இந்த ஃபேமிலி பிசினஸ உன் தம்பி பாத்துப்பான். யாரு இவனா? அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், அது ஏன் பிரச்சனை? நாளைக்கு என் கூட மாப்பிள்ளைய பாக்க வா. கட் பண்ணா தலைவனை கட்ட, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? பரவாயில்ல மாமா, ஆனா நான் இன்னும் வளரணும் மாமா. உடனே தலைவர் மறுபடியும் கடினமா பயிற்சி பண்ண, டேய் அவனோட காய் இன்னும் ஆறவே இல்ல, அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் இப்ப என்ன சொன்னாலும் அவன் காதல விழாது. தலைவன் அவன் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு கடினமா பயிற்சி பண்ண, எல்லாமே ஏன் தப்புதான், நான் வீக்கா இருக்கேன்னு தெரிஞ்சும் அம்மாவை காப்பாத்த போனேன், ஆனா அம்மா அவங்க உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாங்க. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என் அம்மாவை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன், ஏன்னா நான் டாங்போ எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சுயி, உன் காய் இன்னும் குணமாகல, நீ இந்த மாதிரி கடினமா பயிற்சி பண்ணா உன்னோட உயிருக்கே ஆபத்து, அதனால நீ உன்னை சரி பண்ணிக்கிட்டு கல்டிவேஷன்ல முன்னேற பாரு, அப்பதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும். மாமா, நான் இங்க இருந்தா இதே லெவல்ல தான் இருப்பேன், பேசாம நான் ஷங்ஃபங் கல்லூரிக்கு போகலான்னு இருக்கேன், அங்க போனா கண்டிப்பா என்னோட கல்டிவேஷன் ஸ்ட்ராங்கா மாறும். இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா நீ அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ட பாத்துட்டு போ. கெஸ்டா? இந்த பேக்கு தான் என்னோட வருங்கால புருஷனா? ஆனா பையன் முத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்கான், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே யோயோ தம்பிக்காரனை மாப்பிள்ளை நினைச்சு அவங்கிட்ட போய், அவளுக்கு தோல்வியாதி இருக்கணும், நீ என்ன கல்யாணம் பண்ணா சீக்கிரமா செத்துருவனும் பயம் உடுத, அப்ப நம்ம தலைவன் வர, அட நம்பாளுதான் நமக்கு பார்த்த மாப்பிள்ளையா? காங் மாமா, என்னோட வாழ்த்துக்கள், நமக்குள்ள ஏன்பா இதெல்லாம், இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்திருக்கேனே, இவ என்னோட பொண்ணு, நீ எங்க பாத்த? உடனே அவன் சொல்ல, எனக்கு அப்ப தெரியாது மாமா,
இவ உங்க பொண்ணுன்னு. அண்ணா அவளோட தொடது இவளுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. அடடா பயபுல, அது உண்மையிலப்பா, நான் விட்ட உள்ளலையது. இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுற. அப்ப ஒரு தலைவனுக்கு ஒரு ஸ்டோன் தர, இந்த ஸ்டோனுக்கு காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. அட என்ன மாப்பிள, நீங்க ஏ பொண்ண கட்டிக்க போறவரு, நமக்குள்ளே நன்றி. என்ன மாமா சொல்ற? மாப்பிள உனக்கும் என் பொண்ணுக்கும் சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ணிட்டோம். அப்படியா? ஆனா எனக்கு இது தெரியாதே மாமா. அப்புறம் மாமா, இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஐடியாவே இல்ல. நான் என் அம்மாவை காப்பாத்தணும், அதுக்கு என்னோட கல்டிவேஷனை வளர்த்துக்கணும். சோ நீங்க யோயோவுக்கு வேற மாப்பிள்ளைய பாருங்க. அதை கேட்டதா அவளோட மனசு கஷ்டப்பட்டாலும், ஆனா காதல கட்டாயப்படுத்த முடியாதுன்னு அவ பெருசா எடுத்துக்கல. இப்ப தலைவன் எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு நீர் கோயிலுக்கு போக, ஆனா போறதுக்கு முன்னாடி டிராகன் மாஸ்டரை போய் பாக்குறான். பிதாமகரே, அவன் ஏதாவது சொன்னானா? எதுவும் சொல்லல. சரி, நீ இப்ப எங்க போற? நான் என்னோட கல்டிவேஷனுக்காக நீர் கோயிலுக்கு போறேன், அத சொல்லதா வந்த. உடனே தலைவன் போக, இந்த பையன் மோயுவோட பையன்தான். அப்படின்னா இவனுக்குள்ள ஆதிரத்தை இருக்கா? அப்படின்னா இவன் அவசரப்பட வேணாம், அவன் இப்ப தன்னை வளர்த்துக்க போறான். அங்க போன பிறகு அவன் எப்படி மாறுவான்னு நாம பாக்கலாம். கட் பண்ணா கீபாவும் தலைமையும் அந்த ஜிஃபின அவங்க இடத்த கூப்பிட்டு போக, அப்ப கமாண்டர் வந்து அவங்களை தாக்க உடனே அவனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அப்ப தலைவன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே கமாண்டர் அங்கிருந்து ஓடிடுறான். ரொம்ப நன்றி டாங்போ. சரி, நீ என்ன இந்த பக்கம் ஃபைட்டர் ஷெங்வங், நான் உங்க ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். மாஸ்டர், எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா இவன் அந்த கமாண்டரோட ஒரே நேரத்துல இங்க வந்திருக்கான். சோ இவன் டீமன்ஸோட ஸ்பையா இருக்க கூடாது. யாரு? நான் டீமன்ஸோட ஸ்பையா? என்ன ஆதாரம்? எங்க கூட கோயிலுக்கு வா, நீதான் குற்றவாளின்னு நான் பொறுப்பு பண்றேன். கவலைப்படாத, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அங்கதான் வரேன். கட் பண்ணா இந்த தம்பி பையன் தலைவனோட டோக்கனை திருடி தலைவன் பேரை யூஸ் பண்ணி பிதாமகரை போய் பாக்க. ஆமா, யார் நீ? நான் டோங்பு, என்னோட அம்மா மோயு எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வந்த. உடனே அவரு அவன் அட்டாக் பண்ணி, ஏண்டா நான் உன்னோட அண்ணனை பாத்ததே இல்லையா, என்கிட்ட வந்து அவன மாதிரி நடிக்கிற? அது மட்டும் இல்லாம நீ உன்னோட பிரதரை விட பலவீனமா இருக்க. சோ உன் அம்மாவை தேடி நீ போனா கண்டிப்பா இறந்துருவ, அதனால வீட்டுக்கு போய் சொப்பு ஜமா விளையாடு. பிதாமகரே, என் அம்மா பத்தி சொல்லவேனா, அட்லீஸ்ட் என்னோட கல்டிவேஷன் வளர்த்துக்க உதவி பண்ணுங்கல. தம்பி, அது என்னோட வேலையில, வேணா இவரை போய் பாரு அப்படின்னு ஒரு போட்டோவை தர. உடனே தம்பிக்கான ஊர் முழுக்க தேட, அப்போ ஒரு சுட்டித்தனமான பொண்ணு ஒரு மலமாடு கூட சண்டை போட, இது யாருன்னு தெரியாதா? நம்ம லான்சு. இந்த டிராமால இவ பேரு வந்து ஜீரோங். இவ ரொம்ப அழகா இருக்கா. தம்பி வழிய விடு, ரோங்கர் வா போலாம். அட, இவரு தானே அவரு? மாஸ்டர், நான் உங்க சிஷியனா இருக்க ஆசைப்படுறேன். இவரோட பேரு பை வான்சி. என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே யாரையும் சீடனா ஏத்துக்க மாட்டேன். ஜிரோங் வா கிளம்பலாம். உடனே அவன் அவங்க பின்னாடியே போக, குருவே நீங்க என்ன சிஷியனா ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். கட் பண்ணா தலைவர் நீர் கோயிலுக்கு வர, மகா குரு நான் உங்க அகாடமிக்கு படிக்க வந்திருக்கேன். மகா குரு, இவ டீமன்ஸோட உளவாளி, இவனை நம்ம அகாடமில சேர்க்காதீங்க. நீனும் என்ன நம்பலையா? சரி, ஆனா நீ சொன்னது உண்மைதான், நமக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு. அவன் தான் நம்ம அந்த வழியில போறத கமாண்டர் கிட்ட சொல்லிருக்கான். அவன் தான் ஓஷன் ஸ்டோனையும் திருடி இருக்கான். மகா குரு, நீங்க என்ன நம்பி? ஒரு வாய்ப்பு தாங்க, நான் அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நண்பர்களே, நான் ஓஷன் ஸ்டோனை எடுத்தப்ப கண்டுபிடிச்ச மந்திர பொடி இது. யார் அந்த ஓஷன் ஸ்டோனை திருடுனாங்களோ அவங்க இந்த மந்திர பொடிய தொட்டா அவங்க 2 மணி நேரத்துல இறந்து போயிருவாங்க. ஆனா பயப்பட வேணாம், ஸ்டோனை தொடலனா உங்களை இந்த மந்திர பொடி எதுவும் பண்ணாது. என்ன வெள்ளாவி, உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா? கொடு, தைரியமான பொண்ணுதான் மணி. தம்பி, ஏன் உன் கை நடுங்குது? ரொம்ப வேலையோ என்ன? இல்ல, ஓஷன் ஸ்டோனை நீ பாத்தியா? அது நான் இல்ல. அதுக்கு ஏண்டா பயப்படுற? உன் கைய காட்டு. பரவாயில்ல, நீ இல்ல. எங்க உன் கைய காட்டு. இவ என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான், ஏதோ தப்பா இருக்கே. சரி சிரன், இப்ப நீ உடனே அவன் கைய நிட்ட. மவன, என்னையா உளவாளின்னு சொன்ன? இப்ப உன்னை எப்படி செய்யறன்னு பாரு. சிரன், உன் கழுத்துல என்னாச்சு? ஐயோ, நான் வேணுனே பண்ணல. மாஸ்டர், என்ன காப்பாத்துங்க. அப்ப இத நீ தான் பண்ணியா? இத நாம எதிர்பார்க்கலையே. உடனே அவன் தற்கொலை பண்ணிக்க. டேய், நீ ஏண்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? அது வந்து மாஸ்டர் மோயு. நீயுமா? மாஸ்டர், நான் டீமன்ஸோட கூட்டு சேரல, ஆனா ஷீரன் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். அவன் என் நண்பன், அதான் நான் மறைச்சேன். அதனால இந்த மந்திரப்படி என்ன கொன்னுறன்னு பயமா இருக்கு. தம்பி தம்பி, ரொம்ப பதறாத, இது மிளகா தூள், நீ உன குழம்பு வச்சு சாப்பிடு. உடனே அவனை கைது பண்ணி அவனோட கல்டிவேஷனை ரிமூவ் பண்ணி சரியில் அடிக்க. கட் பண்ணா மகா குரு சொல்றாரு, அந்த பையன் ரொம்ப தர்மசாலி, அவனை உன் கூடியே வச்சுக்கோ, எதிர்காலத்துல அவன் நம்ம டிராகன் கிங்டமோட ரட்சகனா கூட மாறுவான். கட் பண்ணா ஜிஃபினோட காதல விழுற மாதிரி கமாண்டரை பிடிக்க போறதா அவங்க பேச, உடனே அதை கேட்ட ஜிஃபின் அவங்கள அட்டாக் பண்ணி தப்பிச்சு போக, அப்ப தலைவன் முகமுடி போட்டு ஜிஃபினை தப்பிக்க ஹெல்ப் பண்றான். யார் நீ? நான் உன்னோட ஆளு தான். நீ உடனே கமாண்டரை போய் பாரு. உடனே அவன் போக, அப்ப நம்ம டீம் வர. பரவாயில்லையே, உன்னோட பிளான் படி அவனை நம்ம தப்பிக்க வச்சிட்டோம், ஆனா அவன் கமாண்டர் தான் பாக்க போவாடு, நீ நம்புறியா? கட் பண்ணா நம்ம தம்பிக்கார இருக்கான்ல, இன்னும் மண்டிட்டு இருக்கான்,
அப்ப ஜிரோங் வந்து அவன் சாப்பிடுன்னு லஞ்ச் எடுத்துட்டு வர நீங்க பாரு இப்படி எல்லாம் பண்ணா மாஸ்டர் உன்னை ஏத்துக்க மாட்டாரு நான் சொல்ற மாதிரி பண்ணு உடனே அவன் மந்திரத்தை கத்தி கத்தி சொல்ல ஜிரோங் அந்த பையன் ஏன் கத்துறான் நீங்க தான் அவனை சீடனா ஏத்துக்கலையே அதான் அவன் இப்படி பண்றான் பேசாம அவனை ஏத்துக்கோங்க சரி அவனை போய் தூங்க சொல்லு நான் காலையில அவங்க கிட்ட வந்து பேசுறேன் உடனே ஜிரோங் போய் அவங்க கிட்ட சொல்ல அவனும் உடனே உள்ள போயிடுறான் கட் பண்ண இந்த பக்கம் தலைவனோட பிளான் படி அந்த ஜிஃபின் வந்து கமாண்டரை போய் பார்க்க அங்க பாத்தியா அவன் ஏதோ ஒரு ரகசிய மொழியால அவங்கள கான்டாக்ட் பண்றான் சரி வாங்க உள்ள போவோம் அப்ப அவங்க போகும்போது அங்க யோயோ இருக்கா டங்கு நீ என்னங்க என்ன விடு நீ என்னங்க மிஸ் யோயோ உங்க அகாடமில சேர வந்திருக்காங்க என்ன நீயுமா சரி அகாடமில பாப்போம் உடனே மூணு பேரும் உள்ள போக அதே நேரத்துல அந்த கமாண்டர் ஜிஃபின கொல்ல உடனே கீபா வந்து அவன போய் தாக்க ஆனாவ அவங்களோட சண்டை போடாம அங்க இருந்து ஓடிடுறான் அப்ப அவன் போகும்போது ஒரு தங்க காயினை விட்டுட்டு போக உடனே நம்ம டீம் வந்து அதை போய் எடுக்க இந்த கோல்டு காயின் எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல இது உலகத்திலேயே ஒரே இடம் கிடைக்கும் பிளேட் பிளேட் ஹோட்டல் மதுபான கடையோட மாஸ்டரா உடனே நம்ம டீம் வந்து எல்டர் கிட்ட போய் சொல்ல ஈமை இப்ப நம்ம கூட்டணியை விட்டு வெளியேறிட்டா அதுவும் பிளேட் கார்டு எம்பரருக்கு எதிராக சண்டை போட்டு இறந்து போன பிறகு ஈமை நம்ம கூட்டணியை விட்டு விலகிட்டா அப்பவே நான் சொன்னேன் அவ டீமன்ஸோட கூட்டணி வச்சிட்டானு ஆனா நீங்க தான் நம்மள இப்ப என்ன சொல்றீங்க இங்க பாரு அவ நம்ம கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவ டெவில் கிங்க்கு எதிரா நம்ம கூட சேர்ந்து சண்டை போட்டா அப்படி இருக்க அவ கெட்டவளா இருக்க மாட்டா இதுல வேற என்னவோ இருக்கு என்னவோ வேணா இருக்கட்டும் நாம அங்க போனதான் உண்மை தெரிய வரும் கட் பண்ணா ஆலனை காட்ட இருள் தேவனே நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை கொண்டுட்டேன் இப்ப நான் என்ன பண்றது அந்த ஜிபின் கிட்ட நான் ஒரு ஆர்மியை உருவாக்க சொன்னேன் ஆனா அவன் வெறும் 1000 பேரை தான் உருவாக்கினான் அவங்களையும் முழுமையான ஜூம்பிஸ் தான் அவன் மாத்தல சோ அவங்களால நமக்கு எந்த பலனும் இல்ல நீ உடனே அதுங்களை நான்கிங்ல இருக்கிற பேய் முத்திரை கிட்ட கூப்பிட்டு போய் அந்த முத்திரையை தாக்கு ஆனா இருள் தேவனே அதுங்களால முத்திரைய உடைக்க முடியாது இது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது சோ உடனே நான்கிங்க்கு போ கட் பண்ணா நான்கிங்கோட எல்லையை காட்ட இந்த எல்லை பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு அசுர கிணறு இருக்கு அதுக்குள்ள டீமன் கிங்கும் அவர் மட்டும் இல்ல நிறைய மான்ஸ்டர்ஸும் இருக்கு பண்டைய காலத்துல நடந்த போர்ல தேவர்களோடு சேர்ந்து 6 எல்டர்ஸும் அந்த பேய் கிணறுக்குள்ள அவங்கள லாக் பண்ணிருக்காங்க அந்த இடம் தான் இந்த நான்கிங் இப்ப இந்த இடத்தை சி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பாதுகாக்குறாங்க இவன் பேரு சித்தாகும் இவன் பேர் வந்து சிபோரும் ஆனா எதுக்குனா நம்ம இதை பாதுகாக்கணும் எப்படியோ அவங்க வெளியே வர போறது இல்ல சோ நாம ஏன் டைம வேஸ்ட் பண்ணணும் வாங்க போய் சரக்கு சாப்பிடுவோம் டேய் அத்தைக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுவாங்கடா அதெல்லாம் திட்ட மாட்டாங்கண்ணா வாங்க உடனே அவன் சரக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண அப்ப கமாண்டர் இந்த ஜோமிஸோட வந்து அந்த அசுர கிணற தாக்க டேய் அத்தைய உடனே கூப்பிடு அவன் உடனே போய் அவனோட அத்தைய கூப்பிட உடனே அவங்க சண்டை போட்டு எல்லாரையும் தாக்க ஆனா நிறைய ஜாம்பிஸ் வந்து அந்த கிணற நோக்கி போய் அதுல விரிசல ஏற்படுத்த உடனே அவங்க எல்டர் கிட்ட போய் அத பத்தி சொல்ல உடனே அவங்க வந்து விரிசல சரி பண்ண உன்னோட சோம்பேறித்தனத்தால என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா இனிமே உன்னோட குடும்பம் எப்பவுமே இந்த இடத்துல இருந்து இந்த கிணற பாதுகாக்கணும் இதுதான் நான் உனக்கு தர தண்டனை அத்த வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி தானே இந்த இடத்த பாதுகாக்கணும் இப்ப என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நம்மளோட அஜாக்கிரதனத்தால தானே இந்த நிலைமை ஆனா நீங்க என் கூட இருக்க வேணாம் நான் இந்த இடத்த பாத்துக்கிறேன் ஆனா நீங்க உடனே சங்ஃபங் கல்லூரிக்கு போங்க இன்னும் 2 நாள்ல அந்த கல்லூரியில அட்மிஷன் நடக்க போது நீங்க எப்படியாவது அங்க சேர்ந்து உங்க திறமைய வளர்த்துக்கோங்க அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும் கட் பண்ணா சம்பத் தளபதி வந்து பிளட் பிளேட் ஹோட்டலுக்கு வந்து அவனோட காயத்துக்கு மருந்து கேட்க அவன் மறுபடியும் மருந்து வாங்க வந்தானா ஆமா தலைவி அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு நீங்க பாரு அவன் யாரா இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல ஏன்னா நமக்கு பணம் வேணும் இவங்க தான் ஈமை கூட்டணியோட 6வது ஸ்கூலோட எல்டர் இப்ப மத்த எல்டர்ஸும் நம்ம டீமும் அங்க வர என்ன திடீர்னு இந்த பக்கம் ஈமை இது என்னன்னு தெரியுதா அட என் கடையோட தங்க நாணயம் இது எப்படி உங்ககிட்ட அதாவது உன்னோட ஆளு அதான் டீமன் எனத்தை சேர்ந்த கமாண்டர் கிட்டதான் இது இருந்தது சொல்லு அவ இப்ப எங்க இருக்கான் இங்க பாரு இந்த காய் நான் அவங்கிட்ட இருந்தா நான் உன்னோட சேர்ந்துட்டேன்னு அர்த்தமா ஈமை எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் உடனே எல்டர்ஸ் வந்து அவளை தாக்கி நம்ம டீம் உள்ள போய் தேட சொல்ல உடனே அவங்க ஒவ்வொரு ரூமா போய் பார்க்க அப்ப கமாண்டர் இருக்கிற ரூம் கிட்ட வர அப்ப எல்டர் 6 வந்து அவங்களை தடுத்து நம்ம டீம் கூட சண்டை போட அப்ப மத்த எல்டர்ஸும் வர உடனே உள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல கமாண்டர் இல்ல நான் தான் சொன்னேன்ல இங்க யாருமே இல்லைன்னு எங்களை மன்னிச்சிருமை வாங்க நம்ம போலாம் உடனே அவங்க போக அப்பாவும் வரான் என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி நீங்க பாரு இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு உடனே இந்த இடத்த விட்டு போயிரு எனக்கு அடிபட்டு இருக்கு ஒரு 2 டைம் கொடுங்க நான் சரியானதும் கண்டிப்பா போயிருல அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டேன் நீங்க பாரு உன்னால இனிமே இங்க பிரச்சனை வரக்கூடாது கட் பண்ணா தம்பிக்காரனை காட்ட இங்க பாரு என்னால உன்ன சீடனா ஏத்துக்க முடியாது ஆனா நீ ரொம்ப பிடிவாதமா இருக்க உனக்கு ஒரு டாஸ்க் தர இந்த பறக்கும் துடுப்பத்தை கட்டுப்படுத்தி இந்த இடத்த நீ கிளீன் பண்ணா அதுக்கப்புறம் நான் உன்ன சீடனா ஏத்துக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் உடனே அவன் அந்த பறக்கும் துடுப்பத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண இதே தலைவி தலைவனோட ரூம் கட்ட இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு நீ எக்ஸாம் பாஸ் ஆனா உனக்கு வேற ரூம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவ வெளியே வந்து ஏன் என்னால மட்டும் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியல நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால ஒரு ஃபைட்டரா மாற முடியல என்ன விளாவி என்ன யோசனை உடனே அவ அதை சொல்ல நம்ம போற பாதை எப்பவுமே கடினமா தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கோல நம்ம அடைவோம் அப்படின்னு அவ சொல்ல இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்